மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி சங்கரையாவின் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சங்கரையாவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்றும், பாஜக அரசியல் ஆதாயத்திற்காக கொங்கு நாடு என்கிற தனி நாடு உருவாக்க நினைப்பதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு குளிக்க வேண்டும் என்கிற கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு வைத்துதான் மருத்துவ பல்லூரியில் சேர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலமாக எந்த நுழைவுத் தேர்வுமே இல்லாமல் தான் மருத்துவ கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், பயின்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே தலைசிறந்த மருத்துவ நிபுணர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதிகமான மருத்துவக் கல்லூரியும் மருத்துவ மாணவர்களும் இருக்கிறதிடம் தமிழ்நாடு. எனவே நீட் தேர்வு தேவையில்லை என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இன்றைக்கு 12ஆம் தேதி, அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.